ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் வில்லேஜ் ஹவுஸ் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நிறைய கார்ட்போர்ட் பீஸ் தான் அதிகமாக இந்த கிராஃப்ட்டுக்கு தேவைப்படும். நிறைய கார்ட்போர்டு இருக்குது, கிராஃப்ட் ரெடியாக எதுவுமே வரலனா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஒரே சைஸில் 4 கார்ட்போர்டு வச்சுருந்தேன். அதில் 2 கார்ட்போர்டை மட்டும் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கார்ட்போர்டு எடுத்து இப்படி 2 பீஸாக தனியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பீஸாக தனியாக கட் பண்ணோம்ல, அதில் வந்து நம்ம கதவுலாம் செட் பண்ண போகிறோம். கதவு, அந்த ஜன்னல் அதெல்லாம் வந்து செட் பண்ண போகிறோம். கட் பண்ண 2 பீஸ்லேயுமே ஒரு ஒரு கதவு, அப்புறம் 2 ஜன்னல் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இது 2 சைடுமே வந்து கதவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஹவுஸ்க்கு. அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். சேர்ந்த மாதிரி 2 ஹவுஸ் சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு செட்டப் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இப்போ வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் கதவை எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா, ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுறாமல் மேலே சைடும் அந்த நடுவில் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈஸியாக இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் வைக்கும் போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் கதவு மாதிரி. அதுக்காக தான் அதுக்கப்புறம் அந்த ஜன்னல்லாம் வந்து நான் இந்த மாதிரி டூத் பிக் ஸ்டிக்கு கொஞ்சம் எடுத்து அப்படியே இன்செர்ட் பண்ணுறேன். அது வந்து இன்னும் நேச்சராக அந்த ஜன்னல்லாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த காலத்தில், அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி டூத் பிக் ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். அப்படி இந்த ஸ்டிக்கும் உங்ககிட்ட இல்லைனா பேம்போ ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். பேம்போ ஸ்டிக்கும் இல்லைனா நம்ம சாதாரணமாக தென்னந்தோடப்பத்தில் இருக்கிற குச்சி இருக்கும்ல, அந்த குச்சை கூட நீங்கள் வந்து இதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். கார்ட்போர்டுக்குள்ளே வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதனால் ஈஸியாக வந்து இந்த ஸ்டிக்கு போயிடும். நான் அந்த மேலே இருக்கிற ஹோல்ஸ்லையும் கீழே இருக்கிற ஹோல்ஸ்லையும் சேர்த்த மாதிரி நான் அந்த ஜன்னலில் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ இன்செர்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக, அந்த குச்சி வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிக்கிறேன். ஓகே, லைட்டாக வந்து அதுக்கு மேலே இப்படி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. இப்போ ஹார்ட் க்ளூ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 பீஸும் ஒன்றா சேர்த்து வச்சு இப்போ நான் வச்சு பார்க்குறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஓகே, நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன், அதை மட்டும் தெரியாமல் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணோம்ல, அதையும் இப்போ ரெடி பண்ண 2 சேர்த்து இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அது 2 சேர்த்து க்ளோஸ் பண்ண போகிறோம். 2 சைட்லையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சைஸில் வந்து உங்களுக்கு கார்ட்போர்ட் தேவைப்படுமோ அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு 2 கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சைடில் மட்டும் இப்படி வி ஷேப்பில், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடில் மட்டும்தான் அது வந்து மேலே போகணும், சரியா? இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க ஒரே சைஸில். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் குட்டி குட்டி ஜன்னல் 2 இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து சைடில் போகும்ல, அந்த செவர் தான், அந்த செவருக்கும் வந்து ஜன்னல் இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அதனால அந்த இடத்துலையும் 2 பாக்ஸ் போட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, 2 கட் பண்ணியாச்சு, இதை வந்து ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிடலாம். ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஓகேவா, இப்போ 2 சைடும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒட்டுறேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்து இந்த பக்கம் ஒட்டிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ இந்த மாதிரி 2 சைடுமே வந்து ஒட்டி முடித்தாச்சு, அவ்வளோதான். அது நான் வந்து பேக்ரவுண்ட் மாற்றிக்கிறேன், ஏன்னா வந்து கீழே இருக்கிற அந்த லீஃப் தான் அதிகமாக வந்து உங்களுக்கு கொச்சமுச்சம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரில, எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அதனால கீழே வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து நம்மளோட ஃபுல்லாக செட்டப் ரெடி. மேலே இருக்கிறதுக்கு இந்த கூரை மாதிரி இருக்கும்ல வீட்டுக்கு, அந்த கூரை இப்போ நம்ம பண்ணணும், சரியா? கீழே இருக்கிற அந்த செவர் மட்டும்தான் வீட்டுக்கு இப்போ நம்ம கட்டியிருக்கோம். கூரை கட்ட போகிறோம், கூரை வைக்க போகிறோம். அதுக்காக இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அதை வந்து எந்த சைஸில் எனக்கு கூரை வேணுமோ அந்த சைஸில் நான் கட் பண்ணுறேன். நீங்கள் எந்த சைஸில் வந்து வீடு செய்கிறீங்களோ அந்த சைஸில் வந்து கூரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஒரு ஷீட் இருக்கும்ல, அந்த ஷீட்டை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். அவசரப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் 2வது பிரிச்சுட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரி கொஞ்சம் கொசமுசன் ஆகிடுது, அதனால் பொறுமையாக வந்து அந்த மேலே இருக்கிற சீட்டை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த வீட்டுக்கு மேலே வந்து நம்ம கூரை மாதிரி செட்டப் பண்ணிடலாம். இப்போ ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடில் ஒட்டணும்ல, அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒட்டுறேன். ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே அந்த ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து மேலே இருக்கிற கார்ட்போர்டில் இருக்கிற ஷீட்டை பிரிச்சுட்டு அது கூரை மாதிரி நம்ம வச்சு செட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு செட் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் அதை அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து அதுக்கு பின்னாடி சைடு வச்சு இப்படி ஒட்டியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சென்டர்லேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த கார்ட்போர்ட்லேயும் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஓகே, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஒட்டிட்ட பிறகு பார்க்குறதுக்கு நேச்சரான ஒரு கூரை மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த கார்ட்போர்டில் இருக்கிற ஷீட்டை கிழிச்சிட்டதுக்கப்புறம் அந்த சின்ன சின்னதாக வரி வரியாக கூடு மாதிரி இருக்குல்ல, அது பார்க்குறதுக்கு லுக்கு அதே மாதிரியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வந்து தேங்காய் நார், அப்புறம் தொடப்பம் இருக்கும் இல்லையா, பூந்தொடப்பம் இருக்கும்ல, அதில் கூட கட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். பட் சிம்பிளாக நான் வந்து இந்த வீடை வந்து ஃபுல்லாக கார்ட்போர்ட்லேயே பண்ணிட்டேன், அதனால கூரையுமே கார்ட்போர்ட்லேயே நான் வந்து மேலே வச்சுட்டேன். ஓகேவா, இப்போ வந்து ஒரு சைடு பண்ணிவிட்டு இன்னொரு சைடுமே வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன்.
நான் வந்து இது சொல்கிறத விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா ஒட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இப்படி வளைச்சி வளைச்சி ஒட்டி வச்சுருக்கேன். நிறைய வந்து ஓட்டு வீடு கூரை வீடுலலாம் பார்த்துருப்போம், அது கொஞ்சம் இப்படி வளைஞ்ச மாதிரி கட் பண்ணியே செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் சைடாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக இதை வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டேன், கூரை முடிஞ்சாச்சு. அதுக்கு அதை தனியாக வச்சுட்டு இன்னொரு குட்டி வீடு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து பக்கத்து பக்கத்தில் இப்போ வில்லேஜ் ஹவுஸில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்கும், அது பக்கத்தில் இன்னொரு குட்டி வீடு இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. நம்ம வந்து ஒரு மூணு நாலு வீடு கூட செய்யலாம், பட் ரொம்ப டைம் ஆகும். இதுவே லென்த் வீடியோ ஆகிடுச்சு, அதெல்லாம் செய்கிறாங்க ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் செய்கிறேன். சரியா, ஒரு பெரிய வீடு ஒரு குட்டி வீடு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்புக்கு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வீடு செஞ்சு வச்சாச்சு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி வீடு செய்கிறதுக்காக இன்னொரு பெரிய கார்ட்போர்டு எடுத்து அதை இப்படி நாலு பாக்ஸ் மாதிரி வர்ற மாதிரி நான் மடித்து விட்டுருக்கேன். வேறு எதுவுமே பண்ணல, கட் பண்ணி ஒட்டுறதை விட இப்படி மடித்து விட்டு பண்ணும்போது அது நீட்டபிளாக இருக்கும், பார்க்கறதுக்கு வேல்யூ மிச்சம். அதனால் இந்த மாதிரி மடித்து விட்டுருக்கேன். மடித்து விட்டுட்டு ஒரு பாக்ஸ் சைடில் மட்டும் கதவு இருக்க மாதிரி பண்ணுறேன், இன்னொரு ரெண்டு சைடில் ரெண்டு குட்டி குட்டி ஜன்னல் இருக்கிற மாதிரி அந்த இடத்தையும் கட் பண்ணுறேன். இந்த கதவு வந்து வேறு மாதிரி, ஏன்னா எல்லா வீடுமே வந்து ஒரே மாதிரி கதவு இருக்குது, அதில் ஒரு வீட்டில் வேறு மாதிரி வச்சுருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க டிசைன் வச்சுருப்பாங்களே, அதனால இந்த வீட்டுக்கு வேறு மாதிரி கதவு நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ஜன்னலுக்கு வந்து நான் பேம்போ ஸ்டிக்லாம் ஒட்டலை, சும்மா அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி டோர் மாதிரி நான் வந்து இந்த ஜன்னலுக்கு விட்டுட்டேன். அந்த மாதிரி பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் கார்ட்போர்டில், அதை கட் பண்ணி அந்த வீட்டோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் வந்து மேலே கூரை வச்சிடலாம், அதுக்குமே அதே தான், அந்த கார்ட்போர்டில் இருக்கிற மேலே இருக்கிற ஷீட்டை கிழிச்சிட்டு அந்த பீஸ் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் வச்சு நான் இந்த மாதிரி கூரை மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். குட்டி வீடு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. குட்டி வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரியே ஒரு ரெண்டு மூணு வீடு செஞ்சு கூட ஒட்டிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பெரிய வீட்டில் சைடில் ரெண்டு ஜன்னல் கட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து நான் பேம்போ ஸ்டிக் வைக்கவே மறந்துட்டேன், அதனால அங்கேயும் வந்து ஸ்டிக் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டிக் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை ஒரு கார்ட்போர்டுக்கு கீழே வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு இந்த மாதிரி பெரிய கார்ட்போர்டு ஒன்று எடுத்துட்டு அந்த வீடு ரெண்டு வீடியும் எடுத்து இந்த மாதிரி நான் ஒட்ட போகிறேன். ஒரு சைடில் வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி செஞ்சோம்ல, அந்த வீடை ரைட் சைட்லேயும், இன்னொரு வீடை அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நடுவில் கொஞ்சம் மட்டும் கேப் விட்டுட்டு பக்கத்துலேயும் இந்த வீடை வந்து ஒட்டுறேன். அப்போ அந்த நடுவில் இருக்கிற கேப்பில் நம்ம ஏதாச்சும் வச்சுக்கலாம். நான் நிறைய வந்து இந்த வில்லேஜ்லலாம் பார்த்தோன்னா நடுவில் சந்து சந்தாக போகும்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப்புக்காக நம்ம சின்ன ஒரு வழி மாதிரி விட்டாச்சு. ஓகேவா, இன்னும் நிறைய வீடு வந்து நீங்கள் பக்கத்து பக்கத்தில் செஞ்சு செஞ்சு வைக்கிறீங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக வழி விட்டுட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நான் வந்து ஒரு ரெண்டு வீடு மட்டும் தான் செஞ்சுருக்கேன், அதனால் சின்னதாக வழி விட்டுட்டு செஞ்சுட்டேன். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் நிறைய எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணலாம், பட் நான் வந்து இந்த வீடியோவில் அதிகமாக எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணலை. ஓகே, நான் சொல்கிறேன் அது லாஸ்ட்டாக எதுக்கு பண்ணலன்னு சொல்லிவிட்டு. இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு மரம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். மரம் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக நல்லா காஞ்சி போனோம், இந்த மாதிரி குச்சி இருக்கும்ல, இது வந்து மரத்துலேருந்து விழுந்த குச்சி தான், நல்லா காஞ்சி போனது. நாங்கள் வந்து விறகுக்காக யூஸ் பண்ணது, இது மினி குக்கிங் சேனலில் வந்து விறகுக்காக யூஸ் பண்ண குச்சி தான் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிறதுலே கொஞ்சம் நல்லா மரம் மாதிரியே இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொப்புலாம் லைட்டாக லைட்டாக வர மாதிரி வந்து பார்த்து எடுத்துட்டு அதில் சின்ன சின்ன குச்செல்லாம் சேர்த்து வச்சு இன்செர்ட் பண்ணி ஒரு மரம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹார்ட் க்ளோ பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு குட்டி மரம் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம், ஒரு பெரிய மரம் இன்னொரு குட்டி மரம், இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் லீஃப் வைக்கணும்ல, லீஃப் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேப்பர்ஸ் எடுத்துக்கிறேன். க்ரீன் பேப்பர் அண்ட் லைட் க்ரீன், அப்புறம் ஒரு எல்லோ கலர் எடுத்தேன். எல்லோ கலர் தனியாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் பேப்பரையும் லைட் க்ரீன் பேப்பரையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்து அதை சும்மா சிம்பிளான ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணுறேன். ஓகே, நல்லா மடித்து விட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணுறேன். அதுவே நிறைய பீஸ் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸாக நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் இன்னும் கொஞ்சம் பீஸ் எடுத்து கொஞ்சம் குட்டி குட்டி லீஃப் இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து அதுலேயும் கொஞ்சம் குட்டி லீஃப், அப்புறம் கொஞ்சம் பெரிய லீஃப் எடுத்துருக்கேன். எல்லோ கலர் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் போதும், அதனால தான் நான் எல்லோ கலர் இருந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து அந்த கட் பண்ண எல்லா லீஃபையும் எடுத்து அந்த மரத்தில் நம்ம குச்சி குச்சாக ஒட்டி வச்சுருக்கோம்ல, அந்த குச்சியில் வந்து இந்த ஒவ்வொரு லீஃபையும் அங்கங்கே ஒட்டி விடுங்க. மரத்துலலாம் வந்து அங்கங்கே லீஃப் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இந்த குச்சியில் வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்படி ஃபுல்லாக நம்ம ஒட்டி கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் அது ஒரு நேச்சரான மரத்தில் இலை இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இலை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஃபோம் ஷீட் இருக்குல்ல, ஃபோம் ஷீட்டில் வந்து க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டில் ஒட்டினீங்கன்னா அது இன்னும் நேச்சராக இருக்கும் லுக்கு பார்க்குறதுக்கு. பட் நான் வந்து இதுலேயே ஒட்டிட்டேன், ஏன்னா வந்து அவ்வளோ ஃபோம் ஷீட் நம்மகிட்ட இல்லை, அது மட்டும் இல்லாமல் நிறைய கலர்லேயும் இல்லை, ஒரே ஒரு க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு, அதனால் நான் இப்படியே ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ ரெண்டு மரத்துக்கும் நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த குட்டியாக ஒரு மரம் செஞ்சோம்ல, அதை வந்து அந்த சந்து மாதிரி ஒரு வழி விட்டு வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல தூக்கி இந்த மாதிரி ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். மரத்துக்கு கீழே வந்து கொஞ்சம் இடத்த கட் பண்ணிவிட்டு ஒட்டுறேன், அது வந்து கொஞ்சம் கோணல் மரம்லாம் இருந்துச்சு, அதனால் கட் பண்ணிவிட்டு ஒட்டியிருக்கேன். இன்னொரு மரத்தை தூக்கி இப்படி ரைட் சைடில் ஒட்டிட்டேன். அவ்வளோதான், செட்டம் பிடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு கலரிங் பண்ணிக்கலாம்.
கலரிங்னால் என்ன, நிறைய கலர்லாம் கிடையாது, வெறும் ஒரே ஒரு கலர் ப்ரௌன் கலர் மட்டும்தான் எடுத்து நான் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே ப்ரௌன் கலர் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து மண் வீடு மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. மண் வீடுலாம் கிடையாது, வீடுனாலே பொதுவாக வந்து ப்ரௌன் கலர் அதிகமாக இருக்கும். அந்த கூரையாக இருந்தாலும் சரி, அந்த செவர் எல்லாத்துக்குமே வந்து ப்ரௌன் கலர் அதிகமாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து கூரை வெடி இல்லாமல் பெரிய பெரிய வீடாக இருக்குது, பில்டிங் மாதிரி வீடுனா நம்ம வேறு கலர் பண்ணிக்கலாம். பட் இது வில்லேஜ் ஹவுஸ் அப்படிங்கிறனால நான் வந்து ப்ரௌன் கலரையே ஃபுல்லாக கொடுக்குறேன். நான் வந்து கலரிங்கே பண்ண வேணாம்னு நினச்சேன், அதாவது கார்ட்போர்டு அப்படியே இருக்கட்டும், நல்லா தான் இருக்கும், ஏன்னா கார்ட்போர்டே பார்க்குறதுக்கு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக செட்டப்லாம் பண்ணிட்ட பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி ஃபுல்லாக கலரிங் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மரம்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடியே கலர் பண்ணிவிடுங்க, நான் அதுக்கப்புறம் தான் கலர் பண்ணுறேன். இப்போ அந்த கீழே இருக்க கார்ட்போர்டு எல்லாத்துக்குமே நான் ப்ரௌன் கலர் பண்ணிடுறேன், பின்னாடி அப்புறம் ரைட் சைடில் ஃப்ரண்ட் சைடில் எல்லாத்துக்கும் ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணியே பண்ணிக்கோங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் பெயிண்ட் பத்தாது, பெரிய செட்டப் இல்லையா, அதனால் பத்தாது. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலரிங் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ கலரிங் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இதில் நம்ம எவ்வளோ டெக்கரேஷன் வேணால் பண்ணலாம். நிறைய செடி கொடி வைக்கலாம், கிணறு வைக்கலாம், அப்புறம் பார்க் மாதிரி செட் பண்ணலாம், மண் போடலாம். பட் நான் எதுவுமே பண்ணல. இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன சின்ன விலங்குகள் மாதிரி என்கிட்ட இருந்துச்சு, வீட்டு விலங்குகள், அதை மட்டும் தூக்கி அந்த இடத்துல உங்களுக்கு வச்சு மட்டும் காமிச்சிருக்கேன். இது சும்மா ஒரு ஐடியா தான், இந்த மாதிரி வீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் ஹவுஸ் மாதிரி. இதுக்கு ஃபுல்லாக நான் செட்டப் பண்ணுறது எல்லாமே நம்ம செகண்ட் சேனல் மினி குக்கிங் தமிழ் இருக்குல்ல, அந்த சேனலில் வந்து நான் எல்லா செட்டப்பையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் இந்த வீடியோ வச்சு தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன், அதனால் அந்த செட்டப் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். மண்ணெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கிணறுலாம் வச்சுட்டு அது சொப்பு ஜாமெல்லாம் வச்சு உங்களுக்கு நான் செட்டப் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதனால் நம்ம செகண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம செகண்ட் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி சமையல் வீடியோஸ் அதுலேயும் பார்க்கலாம். இந்த செட்டப் எப்படி இருக்குது, இந்த வீடு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.